ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக். சமையல் பார்க்க போனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், தனுஷ்னாவோட வாத்தியோட செகண்ட் சிங்கிள் நாட் ஒன்லி மன்னனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜீவ் பிரகாஷ் நான் மியூசிக்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து, அதையும் தாண்டி வாத்தியோட வா வாத்தி சாங்கோட ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ் வந்து. சரி, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ல திரைப்படம். ஸோ கேப்டன்ல திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷூட்டிங் ஷெடியூல்ஸ் அது என்ன ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படி எதிர்பார்த்துருந்தோம். அதையும் தாண்டி தனுஷினாவோட ஷேகர் கமலாச டேரக்ஷன், ஸோ அது வந்து பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தனுஷினாவோட கிரேமான் திரைப்படத்தோட செகண்ட் லுக்காக வெயிட் பண்ணிருக்கோம், பிகாஸ் கிரேமானோட சீக்வன்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லி தனுஷ் சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷினா வந்து டேரக்ஷன் பண்ண எப்படி இருக்கும் ஒரு படம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சென்சேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் செந்தில் ராஜா சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதோட டேரக்டர் ராஜமௌலி சார்லாம் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை இயக்க போகிறாங்க. ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ். யார் நடிக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் சார், இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிக்க போகிறாங்க. தனுஷ்னாவும் சேர்ந்து நடிக்க போகிறாப்புல டேரக்ஷனும் ப்ளஸ் ஆக்டிங் ரெண்டுமே தனுஷ்னா பண்ண போகிறாங்க. ஸோ தனுஷ்னாவும் எஸ் ஜே சூர்யா காம்பவும் அப்புறம் வந்து கட்டா குஸ்டி ஹீரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட விஷ்ணு விஷால் சார் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் நடித்து அந்த படம் தேட்டருக்கு வச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.